விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உயிரிழந்த சித்த மருத்துவக் கல்லூரி மாணவி முனிஷாவின் உடல் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மறு பிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் நமது செய்தியாளர் கோகுல். மர்மமான முறையில் உயிரிழந்த சித்த மருத்துவக் கல்லூரி மாணவிகளில் ஒருவரான மோனிசாவுடைய உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து மோனிசாவுடைய உடல் இன்றைய தினம் சென்னையில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. அதாவது கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எஸ்விஏ சித்த மருத்துவக் கல்லூரியில் படித்த மூன்று மாணவிகள் உயிரிழந்தாங்க. இதில் இரண்டு மாணவிகளுடைய உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவருடைய பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் மோனிசா என்ற மாணவியினுடைய உடல் உயிரிழப்பில் மர்மம் இருப்பதாக அவருடைய உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என அவருடைய தந்தை தமிழரசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மோனிசாவுடைய உடலை மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் எனவும், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அரசு பொது மருத்துவமனையில் அந்த மறுபிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவை அடுத்துதான் இன்றைய தினம் மோனிசாவுடைய உடல் சென்னையில் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ளது. விழுப்புரத்திலிருந்து மோனிசாவுடைய உடல் பலத்த பாதுகாப்புடன் தற்பொழுது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனைக்கு கொண்டுவரப்படுகிறது. சரியாக பிற்பகல் 1 மணி அளவில் இந்த மறுபிரேத பரிசோதனை செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மறுபிரேத பரிசோதனை செய்யப்படுவதை அடுத்து சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் ஏராளமான போலீசாரும் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது அந்த மனுவில் ஏற்கனவே நீதிபதி உத்தரவு பிறப்பித்ததன் அடிப்படையில் மனுதாரர் தரப்பில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய மருத்துவர் சண்முக சுந்தர் அவர் அந்த மனுதாரர் தரப்பில் இந்த பிரேத பரிசோதனை போது உடன் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருடைய மருத்துவர் சண்முக சுந்தரத்துடன் கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மருத்துவக் குழுவினரும் தற்பொழுது மோனிசாவுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்காக தயார் நிலையில் இருக்காங்க. மாணவியுடைய உடல் மறுபிரேத பரிசோதனை செய்யப்பட உள்ள நிலையில் கீழ்ப்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் ஏராளமான போலீசாரும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க.